எங்க ஊர்ல வணக்கம் சொன்னா திருப்பி சொல்லுவாங்க வணக்கம். நல்ல ஈரோட்ல இருந்து வரேங்க. ரொம்ப சந்தோஷம். உமா மேடம் மூலமாக சார் அறிமுகமானது இது ரெண்டாவது மேடை எனக்கு. போன மேடையில் என்னோட பேட்டியெல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க சார். பெண்கள் பயன்படுத்தக்கூடிய சானிட்டரி நாப்கின் பண்ணிட்டு இருக்கேன் 14 வருஷமா. மற்ற வியாபாரத்தெல்லாம் தெளிவாக பேசிட முடியும். நாப்கின் பற்றி பேசுறதுனா கூச்சம், தயக்கம், தாழ்வு மனப்பான்மை, பயம் இதெல்லாம் இருக்கும். பேசுறதுக்கே கஷ்டமான ஒரு விஷயம். அவர் சொன்னார்ல, யாரு முடியாதுன்னு சொல்றாங்களோ அதை முடியும் செய்து காமிக்கணும்னு. அந்த முடியாது அப்படிங்கிறத செய்து காண்பித்து இன்னைக்கு 8 நாடுகளுக்கு நம்மளோட பொருள் போயிட்டு இருக்கு. பல லட்சம் பெண்கள் நம்மளோட ப்ராடக்டை பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம சானிட்டரி நாப்கின் வந்து மெடிடேட் ப்ராடக்ட். வயிற்று வலி வராது. செயற்கை கருத்தருக்குமே இதுக்கு போக வேண்டியது இல்லை. இன்னைக்கு தாம்பத்தியம் அப்படிங்கிறது கவுன்சிலிங்க்கு வந்துருச்சு. ஆடு மாடு தான் சினசேத்தை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு பெண்களும் ரொம்ப அபாய கட்டத்தில் இருக்கிறோம். விவசாய புரட்சி, தொழில் புரட்சி, எல்லா புரட்சியும் பேசலாம். இனி வருங்காலம் வரும்பொழுது குழந்தை எப்படி பிறக்கிறது, குழந்தை எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு எஜுகேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது கர்ப்பப்பை அப்படிங்கிறது கருவறை. இறைவன் எப்படி கோவிலில் இருக்கிறத கருவறைன்னு சொல்கிறோமோ அது மாதிரி ஒவ்வொரு பெண்களுக்கும் கருவறை முக்கியம். இவ்வளோ ஆண்கள் இருக்கீங்க, தொழில் செய்கிறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க. உங்கள் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் என்ன மாதிரி இருக்காங்க, அவங்க உணர்வு நிலை எப்படி இருக்குது, எத்தனை ஆண்கள் உட்காந்து கேட்டிருக்கீங்க உங்கள் மனைவி கிட்ட, மகள் கிட்ட, சகோதரிக்கிட்ட, தாய் கிட்ட கை உயர்த்துங்க. கேட்டவங்கெல்லாம் 2 பேர் 3 பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பாராட்டு கொடுத்துடலாம். இது என்ன பெரிய அதிசயமா, ஊரில் எல்லா பிள்ளைங்களும் வர்றதுதானே, உனக்கு மட்டும் என்ன அதிசயமா, அப்படி தான் இருக்கும் இல்லையா, அப்படி தான் ஐயா இருக்கும். ஆனால் 28 நாள் சேர்த்து வச்சிருக்கிற ரத்தம் வெளியில் வரும்போது அடிவயிறு வலிக்கும், இடுப்பெல்லாம் வலிக்கும், கால்லாம் குடையும், டென்ஷன் ஆகும். இந்த மார்க்கெட்டில் விற்கிது இல்லை சானிட்டரி நாப்கின், அது எதில் தயாரிக்கிறாங்கன்னே யாருக்குமே தெரியாது. சிலிகான் ஜெல், டயாக்சின், குளோரின், ப்ளீச்சிங், பர்ஃப்யூம், பிளாஸ்டிக், பெரிய பெரிய நிறுவனம், கார்பரேட் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. அதை எடுத்துட்டு வந்து இன்னர் பார்ட்ல வச்சு யூஸ் பண்ணா பிறப்புறுப்புக்கும் கர்ப்பப்பைக்கும் 3 இன்ச் தான் கேப்பு. அவங்களுக்கு சர்விக்கல் கேன்சர், புற்றுநோய், மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பையில நீர் கட்டி, பிசிஓடி ப்ராப்ளம் நிறைய வரும். வெளியில சொல்ல மாட்டாங்க, வெக்கம். 6வது படிக்கிற குழந்தை இன்னைக்கு பீரியட்ஸ் ஆயிடுது. உடம்பும் மனசும் மெச்சூரிட்டி ஆகல, ஆனா நடக்க வேண்டியது நடக்குது. நிறைய காரணம் அதுல. அப்ப அப்பாவோ அம்மாவோ ஓடி போய் கடையில எல்லா ஸ்டோர்லயும் மெடிக்கலையும் மொத்த வரிசையில இருக்கு. கூச்சமெல்லாம் நம்ம மனசுக்குள்ள இருக்கு, ஆனா விக்கிறது எந்த சேனலை தட்டினாலும் நீ ஆடலாம், நீ பாடலாம், நீ மலையேறலாம், நீ பிறண்டு பிறண்டு படுக்கலாம், படிக்கட்டு ஏற முடியாது, எங்க போய் நாங்க மலையேறது, ஆமாவா இல்லையா? பீரியட்ஸ் டைம்ல படிக்கட்டே ஏற முடியாது, மலையேறலாம், அதெல்லாம் விளம்பரம். விளம்பரத்தை பார்த்துட்டு டிவி நம்பளுதுங்க, கேபிள் காசு நம்பளுது, கரண்ட் நம்பளுது, நம்ம வீட்டு ஹாலு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு காசு போட்டு வாங்கி வச்சா அவன் ஓட்டுறான் என்ன வேணாம். நீ வந்து சோப்பை போட்டு கராத்த பிள்ளைங்க கத்துக்கிட்டு வந்து ஆடு இது பண்ணாங்கல்ல, அவனோட மைண்டு, அவனோட பிரீத்திங், அவனோட உடல் பாவனை எப்படி இருந்துச்சு, அதை கத்துக்கிட்டா ரவுடி பசங்களை அடிக்கலாம். சோப்பு போட்டு குளிச்சா ரவுடி பசங்களை அடிக்கலாம்னு விளம்பரம் வருது. இது எங்க போய் நம்ம சொல்றது? கேட்கறவன் வந்து பாக்குறவன் கேட்கறவன்லாம் நம்ம முட்டாளா, இதை எடுக்கிறவன் முட்டாளான்னு தெரியல. எல்லா காசும் நம்ம காசு, கேபிள் காசு நம்மளுது, கரண்ட் நம்மளுது, நேரம் நம்மளுது, உட்காந்து அதை வேற பாக்கணும். ஒரு பையன் உட்காந்து பாக்குறான், என்னடா புளூ ஃபிலிம் பாத்துட்டு இருக்க, இல்லம்மா அது ஜட்டி பனியன் விளம்பரமா. அநியாயத்துக்கு ஹால்ல உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு விளம்பரம் ஓடுதுங்க. அப்படிதான் காமிக்கணுமா? எல்லா உணர்வுகளையும் தூண்டப்பட்டு சின்ன பிள்ளைங்களை கற்பழிக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து எடுத்து போடுறாங்க. எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாங்க 2 விஷயம் சூப்பரா பண்ணிட்டு இருக்கோங்க. அருள் இல்லாருக்கு அவ்வுலகன் ஒண்ணு இருக்கு, இருக்கா இல்லையா? இல்லைன்னா தெய்வ புலவர் எழுதி இருக்க மாட்டாரு. அவ்வுலகன் ஒண்ணு இருக்கு. அருள் இல்லைன்னா அவ்வுலகத்துக்கு இடம் இல்லை, ஒண்ணு இருக்கு. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. காசு பாக்கெட்ல இல்லைன்னா ஒன்னும் ஏழை சொல் அம்பலம் ஆகாது. எனக்கு விருது கொடுத்தாங்க, டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க, நான் அங்க போனேன், இங்க போனேன், என்ன அங்க கேட்டாங்க, இங்க கேட்டாங்கன்னு நம்ம எவ்வளவு வேணா சொல்லலாம். காசு துட்டு பணம் எவ்வளவு வச்சிருக்கீங்க, உங்க பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு, உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கு, உங்க சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கு, கடன் இல்லாம இருக்கீங்களா, லோன் இல்லாம இஎம்ஐ கட்டாம இருக்கீங்களா? தொழில் அதிபர்களாக வரணும்னா அடி வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஆமாவா இல்லையா? போட்டிகள் நிறைந்த உலகம் இல்லை இது, சவால்கள் நிறைந்த உலகம். நீங்க தொட்டி மீனா இருந்தீங்கன்னா பயப்படுவீங்க, கடலா சுறா
சுறா மாதிரி திமிங்கல மாதிரி இருந்தா தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா சவால்கள் இருக்கு, ஐடியாஸ் வேணுங்க. 14 ஆண்டுகள் இந்த துறையில வந்து நின்னேன், எவ்வளவோ பிரச்சனை, எவ்வளவோ கிரிட்டிசைஸ், அவதூறுகள். ஏன்னா பெண்கள் தொழிலுக்கு வந்தா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், வீட்லயே ஃபர்ஸ்ட் எதிர்ப்பு எங்க இருக்கும், வீடுதான். அப்படியே மாலை போட்டு சால்வை போட்டு பாராட்டி கை கொடுத்து சூப்பர்மா நீயா பிசினஸ் பண்றியா போ 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 தட்டி கொடுத்து எத்தனை எத்தனை பிள்ளைங்களுக்கு அப்படி அனுப்பி விட்டாங்க. ஒருத்தர் கூட கிடையாது, எங்க ஊரை சுத்திட்டு வர, பிள்ளைங்களை கவனிக்காம, புருஷனை கவனிக்காம. அம்மா அப்பா வந்து அதுவும் என்ன சொல்லுவாங்க, உன் புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துகிட்டு செய்ய, அப்படிதானே சொல்லணும். ஏன் அந்த கணவர் பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு வியாபாரத்தை செய்யறது, மனைவிக்கு பிடிச்ச மாதிரி எத்தனை கணவர்கள் அவங்களோட உணர்வுக்கு மதிப்பு கொடுக்குறீங்க. பெண்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் இட்லி சுடணும், பீரியட்ஸ் இருந்தாலும் துணி துவைக்கணும், பீரியட்ஸ் இருந்தாலும் வீடு கூட்டணும், விளைக்கணும், எல்லா வேலையும் செய்யணும். ஏங்க ஏங்க நான் பாத்திரம் விளக்குறேன், நீங்க கலந்துருக்கீங்களா, ஏங்க நான் காய வச்சிருக்கேன் மடிச்சு, ஏ இதெல்லாம் ஆம்பளை செய்யக்கூடாது, இந்த வேலையெல்லாம் பிள்ளைங்க தான், பெண்கள் தான் செய்யணும். அப்ப இந்த ஃபீல்டை கையில எடுத்துக்கிட்டு இது தீட்டு, இதை தொடாதீங்க, அதை தொடாதீங்க, கோயிலுக்குள்ள போக கூடாது, இந்த மாதிரி இருந்த ஒரு விஷயத்த கையில எடுத்துட்டு இன்டர்நேஷனல் குவாலிட்டி, நம்பர் ஒன் குவாலிட்டி இந்தியால, இது வந்து பெருமையாகவே நான் சொல்றேங்க, நம்ம கிட்ட இருக்கிற குவாலிட்டி யாருகிட்டயும் இல்லை, அந்த மாதிரி ஆணித்தரமா சொல்ல முடியும். அடுத்து என்னன்னா வருமானங்க, வரும் கூட்டல் மானம் தான் வருமானம். வருமானம் இருந்தாதான் மானத்தோட வாழ முடியும். நீங்க 30 நாள் ஆகி 1ஆம் தேதி இருந்து 10ஆம் தேதிக்குள்ள இஎம்ஐக்கு லோன் கட்டுறதுக்கு நீங்க உட்கார்ந்துருந்தீங்க, அப்படியே எல்லா நாடி நரம்பு உருவி எடுத்துருவாங்க. பேங்க் பேலன்ஸ், வரும் கூட்டல் மானம்ங்கிறது இந்த 14 ஆண்டுகள்ல ஒரு தனி ஒரு பெண்மணியா நின்று இந்த ப்ராடக்டை எடுத்துட்டு போய் பல லட்சம் பெண்களுக்கு தெரு தெளிவா வீடு வீடா போய் போய் டெமோ டெமோ டெமோன்னு காண்பித்து இன்னைக்கு எங்களோடு பல பெண்கள் இணைந்து பொருளாதாரத்துல முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. என்னுடைய மாத வருமானம் நம்ம சொல்லலாமே, மாத வருமானத்தை சொல்லலாம் தானே, எல்லாம் ஒயிட்ல தான் இருக்கு, டாக்ஸ் கட்டிதான் இருக்கு, சொல்லலாம். 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க மாதம், ஒரு 7 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கேன், தோட்டம் வீடு. என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, தொழில் செய்யறதுனால பயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன் உங்களுக்கு. தொட்டி மீன் வந்து சேஃப்டி தான், தீனி போட்டுருவாங்க, கொஞ்சம் அழகா பார்ப்பாங்க, கலர் கலரா இருக்கும், சேஃப்டி தான் தொட்டி மீன். ஆனா அது ஒரு பொழப்பா, அது ஒரு பொழப்பா, அது அது நீளம் என்ன, அது அகலம் என்ன, அது உயரம் என்ன, எல்லாம் தெரியும், செத்து போயிடும், அதுக்கு ஒரு வரலாறு இல்லையே. கடல் மீன், சுறா, திமிங்கலம், ஆபத்து அதிகம் தான், ஆனா நீளம் என்ன, அகலம் என்ன, அற்புதம் என்ன, முத்துக்கள் என்ன, வைரங்கள் என்ன, உள்ள எத்தனை அற்புதங்கள் இருக்கு, அந்த கட்சோட இறங்கி இருக்கணும். நீங்க உங்களோட நாடி நரம்பு சொல்லி என்ன தெரியுமா சொல்லி கொடுத்து வளர்த்துட்டாங்க, பணம் சம்பாதிக்கனாவே கஷ்டம், பணம்னாவே கஷ்டம், தொழில் செய்யறதுனாவே கஷ்டம், இந்த கஷ்டம் கஷ்டம் குஷ்டம் சொல்லி வச்சு என்ன ஆயிடுச்சு, தொழிலுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாவே யாருமே பாராட்டுறது இல்லைங்க, கை கொடுக்கறது, தொழில் செய்யற நாங்களா இருக்க பாப்பா மாட்டிக்கிட்டியா, நீயும் சிக்கிக்கிட்டியா பார்த்து, இந்த பிள்ளைங்க இப்ப முருங்கைக்கீரை எடுத்து நல்ல காய வச்சு அதை சாக்லேட்டா மாத்தி ஏதாவது பண்ணுச்சுன்னா எத்தனை பேர் பாராட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கள் இருந்து பாராட்டி விருதுகள் கொடுத்து அவங்களை ஊக்கப்படுத்தி இந்த மாதிரி ஜெயிச்சவங்க ஜாமவான்கள் வந்து இந்த பேச்சை கேட்கும்போது நமக்கு ஒரு வெறி உள்ள வரணும், ஒரு வைராக்கியம் உள்ள வரணும், ரத்த நாடியில் எல்லாமே பணக்காரங்கிற திமிர் வரணுங்க, அது ஒரு செருக்கு அது வரணும். ரிலையன்ஸ் அம்பானி விளம்பரம் வருதுங்க, ஒரு கத்திரிக்காய் வேணுமா உன் வீட்டுக்கு நாங்க வேணும் தரேன், வருதா இல்லையா, பாவம் ரொம்ப ஏழை அவங்க, அவங்க அடுத்தடுத்த வியாபாரத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஆளுங்க என்னதான் உருண்டாலும் ஒற்றை மனு தானே ஒட்டும், உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகுமா, ஏழைக்கு ஏத்த எல்லோரும் விரலுக்கு ஏத்த, இதெல்லாம் கையால் ஆகாதவங்க சொல்லி வச்சுட்டு போன பழமணி. நீங்க எண்ணெய பூரா பூசிட்டு பீச்சுல போய் உருளுங்க, எல்லா உடம்பு பூரா மண்ணு ஒட்டும் இல்ல, நீயே மண்ணு இல்லாத இடத்துல உருள்ற, அறிவு கொடுத்துருக்காங்களா ஆண்டவன், ஆண்டவன் அறிவு குத்தி ஆறு அறிவு கொடுத்துருக்காங்கல்ல. எறும்புக்கு நீங்க சர்க்கரையை போடுங்க, பிளாஸ்டிக் போடுங்க, பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிற சர்க்கரையை போடுங்க, அது எந்த யூனிவர்சிட்டியா போய் படிச்சுச்சா, யாராவது ட்ரைனிங் பண்ணாங்களா, மோட்டிவேட் பண்ணாங்களா, ஏய் நீ எறும்பு நீ சர்க்கரைக்கு தான் போகணும், மாத்தி மாத்தி வச்சு பாருங்க, எங்க வேணா வச்சு பாருங்க, பிளாஸ்டிக் போகவே போகாதே, கரெக்டா எங்க நீங்க தண்ணி வச்சு பாருங்க, அதுல அது போய் என்ன பாசியில பேசும் தன்னோட சக ஆளுகிட்ட, டேய் அவன் தண்ணிக்குள்ள வச்சு வச்சிருக்கான் போயிடாத,
அங்க போன என்ன தண்ணிக்குள்ள போய் சிக்கி செத்து போயிரு, வரவே வராது. அதுக்கப்புறம் ஆமாவா இல்லையா? ஒரு தேனி சேமிச்சு வைக்குது, அது எறும்பு, அது என்ன மூளை இருக்கு அதுக்கு, எறும்புக்கு சேமிச்சு வைக்குது. நம்ம ஆளு கரண்ட் பில்லு முன்னாடியே கட்டணும் தெரியும்ல, ஃபைனோட தான் கட்டுவோம். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு தெரியுமில்ல, அந்த புள்ள நாலு தடவை சொல்லி விட்டு தான் கட்டுவோம். பொருளை ஜெயிச்சிருங்க, பணத்தை ஜெயிச்சிருங்க. பணத்தை ஜெயிச்சிட்டீங்கன்னா தங்கவேல் ஒரு படத்துல சொன்ன மாதிரிதான், அட்டுக்கலசத்து வேணுமா உங்களுக்கு, என்ன வேணும் இன்னைக்கு 5 லட்சம் ரூபா நான் டேபிள்ல வைக்கிறேன், எங்க வீட்டுல எப்படி இருக்கும் எனக்கு மரியாதை, எனக்கு மரியாதை எப்படி இருக்கும், சூப்பரா இருக்குங்கள. ஒரு காலத்துல எங்க மாமியார் நாத்தனார் எல்லாம் பேசினாங்க, இது எங்கயோ வாய் பேசி ஊர் ஊரா தெரிஞ்சிட்டு இருக்குது பேசுறாங்க. இந்த நாக்குக்கு என்ன வேணா பேசலாம்ல, எனக்கு ஒரு சீரியலும் தெரியாதுங்க, நான் சீரியல் பார்க்க மாட்டேன். அவங்க எல்லாம் சீரியல் பார்ப்பாங்க, எனக்கு சீரியலே பார்க்கல. ஏன்னா சித்தி செல்வியாயி, செல்வி அரசியாயி, அரசி வந்து அண்ணியாயி, அன்பே வாய் வாணிராணியாயி, அந்த அம்மா ராடன் பிக்சர் வச்சு சம்பாதிச்சு அது அது புருஷ கடன் எல்லாம் கட்டி அது சூப்பரா இருக்குது. நாம பாத்துக்கிற நம்ம கிளவி ஆயிடுவோம், வயசாயிரும். அப்புறம் துணிவு துணிவு பிள்ளைங்க இவன் வந்து நாளைக்கு கேட்பான் கேள்வி, ஏமா அவன் நாளைக்கு காலேஜ் வருவானா வரமாட்டானா? வருவான். வந்து அவன் வந்து எனக்கு நான் டாக்டர் படிக்கணும் அப்படின்னு கேட்பான். நீங்க என்ன சொல்லு, அதெல்லாம் டாக்டருக்கெல்லாம் படிக்க முடியாது நம்மளால, நாங்க ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல சேர்த்து விடுறோம்டா அப்படிங்கள. துப்பாக்கி இருந்தா எடுத்து முதல்ல நம்மளே தான் சொல்லுவோம். வாய்ப்புகளை நழுவ விட்டா என்ன ஆகும் நினைக்கிறீங்க? முடிஞ்சது. வாய்ப்புகள் கிடைச்சிருக்கிறவங்க புடிச்சு அதை மேல எடுத்துட்டு வந்தீங்கன்னா, நான் இந்த வியாபாரத்துக்கு வரும்பொழுது 1998 என் பையன் 3வது, என் பொண்ணு 6வது. இப்ப என் பொண்ணை கூட 6வதுன்னா கொஞ்சம் மெச்சூரிட்டி சமாளிக்கலாம், 3வது படிக்கிற பையன் சமாளிக்க முடியுமா? அம்மா பூரிச்சுட்டு கொடுன்னு தான் கேட்பான், எனக்கு தோசை சுட்டு கொடு, குழம்பு வச்சு கொடு, எதாவது கேட்க தானே செய்வான். 3வது படிக்கிற குழந்தை இன்னைக்கு அவனுக்கு 29 வயசு, கோடிக்கணக்கான ரூபாய் டர்னோவர் ஆகிற ஒரு வியாபாரத்தை கையில கொடுத்துருக்கேன், எல்லாம் கொடுத்துட்டேன், பொறுப்பு ஒப்படைச்சிட்டேன். 3 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும், நீ வந்து ஊரி சுட்டு கொடுக்க சொன்னடா, என் கூடையே இருக்க சொன்னடா, அதனால உன் கூடையே இருந்தண்டா அப்படின்னு இன்னைக்கு 28 வயசுல கடனையோ இல்லை ஏதோ ஒரு சுமையவோ நான் வச்சேன்னா நான் ஒரு ரோல் மாடல் அம்மாவா இருக்க முடியுமா? நீங்கள் வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டாம். உங்க பையன் உங்க பேத்தி பேரங்கிட்டையாவது இடம் பிடிக்கணுமா இல்லையா, இடம் பிடிக்கணுமா இல்லையா? இன்னைக்கு ஔவையார் பேர் உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்குமா? இருக்காதா? இருக்கும். பாரதியார் பேரு, வள்ளுவன் பேரு இருக்கும். அவங்க எல்லாம் ஏதோ கவிதை எழுதினாங்க, நடந்து நடந்து மக்களுக்கு சேவை செஞ்சாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. உங்க குடும்பத்துக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க, உங்க பொண்டாட்டிக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, அந்த பொண்டாட்டியை ப்ராப்பர்ட்டியே பாக்காதீங்க, அது உயிரும் ரத்தமும் சதையும் இருக்கிற ஒரு உணர்வு. பீரியட்ஸ்க்கு நீங்க வைர நெக்லஸ் பட்டு சீலெல்லாம் வாங்கி கொடுக்கலாம், அடிவயிறு வலியோட பீரியட்ஸ்ல இருக்காங்க உங்க அம்மா, உங்க தங்கச்சி, உங்க மகள், சகோதரி, உங்க தோழிகள் எல்லாமே செமி கையிலேயே பச்சை குத்திருக்கேன். ஏன் அந்த அளவுக்கு நேசம், தொழில் மீது பக்தி, காதல். யார் ஒருவர் காதலன் பேர் தானே குத்துவாங்க இல்லையா, புருஷன் பேரை குத்த மாட்டோம். சோ இங்க செமியும் குத்திருக்கேன்னா ஃபீமேல் எம்பவர்மெண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதிகாரத்தோடு பெண்கள் இருக்க வேண்டும், ஆணவத்தோடு இருக்க வேண்டாம். ஆண் மாதிரி சிகரெட் குடிச்சிட்டு தண்ணி அடிக்க வேண்டாம், அதையும் காமிக்கிறாங்க. பெண்கள் எல்லாம் தண்ணி அடிக்கலாம் பரவாயில்லன்னு காமிக்கிறாங்க, அப்படியெல்லாம் போயிட வேண்டாம். பொருளாதாரத்தில் பொருள் என்கின்ற ஆதாரம் இருந்தாதான் உங்களுக்கு மதிப்பு இருக்கும். அந்த மதிப்பை நீங்கள் தொழில் கை வைங்க, பயப்படாதீங்க. சுறா மாதிரி திமிங்கிற மாதிரி நீங்கள் இருக்க வேண்டும், அந்த மாதிரி திமிங்கலம் தான். ஆரம்பிக்கும் போதெல்லாம் இவங்க எல்லாம் எப்படி ஆரம்பிச்சாங்கன்னு உங்களுக்கு கதை தெரியும். இன்னைக்குதான் யூடியூப் சேனல், கூகுள் எல்லாருக்கும் போட்டு தட்டினா எல்லாம் வருது. எதை பார்க்கணும், எதை கண்ணுல பார்க்கணும், எதை கேட்கணும், எது சொல்லா இருக்கணும், எது செயலா இருக்கணும், சிந்தனையை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஜெயிப்பது சரித்திரத்தில் இடம்பெறவில்லை என்றாலும் உங்கள் சந்ததியர்களிடம் நீங்கள் இடம்பெற வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடுவேன்.